Hello friends, welcome back to my channel Gomes Uploads. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. அதாவது எல்லாரும் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்த வீட்லயே தயாரிக்கக்கூடிய சீயக்காய். அந்த சீயக்காவை எப்படி ஈஸியா நம்ம வந்து வீட்டில் அரைச்சிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சீயக்காய் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒவ்வொரு பொருள் என்னென்ன போடுறதுன்னு தெரியாது, எது எது வந்து ஆட் பண்ணி அரைக்கணும், அதுக்கு என்ன மருத்துவ குணம் இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போல்லாம் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போனோம்னாலே சீயக்காய் கேட்டோன்னா அந்த ஃபுல் லிஸ்ட்டோடு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க என்னென்ன அதில் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி. ஸோ அந்த மாதிரி ஒரு சீயக்காய் பேக்கெட் தான் நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சீயக்காயில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத அதோடய குணங்களையும் வந்து பின்னாடி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பொருள்லாம் நம்ம வீட்டிலேயே கையால் அரைச்சி போடுறப்போ அதோடய பெனிஃபிட்ஸ், அதோடய வாசனை எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் 1 ரூபா பேக்கெட், 2 ரூபா பேக்கெட் இல்லை வந்து மொத்தமாக வாங்கினா கூட வந்து அதில் என்ன கலந்துருப்பாங்கன்றது நம்மளுக்கு கண் கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரி வாங்கி நம்மளே அரைக்கிறப்போ அதோட யூசஸ் வந்து அதிகம். இப்போ வாங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அதாவது இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டான சீயக்காய் தான். சீயக்காவோட தன்மையை என்னென்னா, அதாவது அது வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்களையா என் முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது ட்ரையாக இருக்குதுன்னு, அந்த ட்ரைனஸை குறைக்கக்கூடியது தான் சீயக்காய். ஸோ சீயக்காவை வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக வந்து பேக்கெட்டில் கிடைக்கும். இதை வந்து வாங்கி நல்லா ஒரு பெரிய தட்டில் வந்து நான் காய வச்சுருக்கேன். அடுத்து எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் என்னென்னா ரங்கம் பட்டைன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா வாசனை பட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல முடியை வந்து கருகருன்னு வளர வைக்கிறதுக்கும், அந்த கருமை நிறத்தை வந்து மாற்றாமல் இருக்கிறதுக்கும், உங்கள் கூந்தலை வந்து நல்லா வாசனையாக இருக்க வைக்கிறதுக்கு தான் இந்த வாசனை பட்டை போடுறோம். அடுத்தது புலாங்கிழங்கு எடுத்துருக்கோம். இந்த புலாங்கிழங்கு எதுக்குன்னா, இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா ஸ்கேல்ப் ஆக்னி இருக்குது, அதாவது கொப்பளம் கொப்பளமாக வருது, அலர்ஜியாக இருக்குது என் ஸ்கேல்ப் அப்படின்றீங்களே, அதுக்காக அந்த விஷயத்தை தடுக்கக்கூடியதுக்கு தான் இந்த புலாங்கிழங்கு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னென்னா மகிழம்பூ. இந்த மகிழம்பூக்கு வந்து நிறைய தன்மை இருக்குது, அதாவது இளநரையை வந்து வளர விடாமல் செய்யும், ஸ்பிளிட்டின்ஸை வந்து போக்கும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட முடியை வந்து நல்லா அடர்த்தியாக வந்து வளர செய்யும். நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்னா கோரைக்கிழங்கு. இதோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை வந்து இது வந்து கிளியர் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப்பில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து வர விடாமல் தடுக்கும். அடுத்து என்ன எடுத்திருக்கேன்னா செம்பருத்தி பூ. அதாவது இந்த செம்பருத்தி பூ வந்து கூந்தலுக்கு எவ்வளோ நன்மை அப்படின்றது உங்களுக்கே நிறைய பேருக்கு நல்லா தெரியும். இது வந்து கூந்தலை அவ்வளோ வந்து ஷைனிங்காகவும் க்ளாஸியாகவும் வச்சுருக்கும். உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து முடி வளர்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே உதவக்கூடியது இந்த செம்பருத்தி பூ. இதை வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சுன்னா காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து கார்போகோ அரிசி எடுத்திருக்கேன். இந்த கார்போக அரிசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து நிறைய பேர் அரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இச்சிங் இருக்குன்ட்டு, அந்த வந்து இச்சிங்கை போக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது தான் இந்த கார்போக அரிசி. இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தடுக்கும். நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்னா ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ வந்து ஸ்கேல்ப்புக்கு என்ன பயன் தருதுன்னா உங்களோட முடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கும், ஸ்கேல்ப்பை நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் கருமையாக வந்து முடியை வளர வைக்கிறதுக்கும், அதை ஸ்ட்ராங்காக வந்து உங்கள் ஹெல்த்தான முடியை வந்து கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு வெட்டி வேர் எடுத்திருக்கேன். இது கூந்தலுக்கு என்ன நன்மையை தருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கூந்தலை வந்து நல்ல லென்த்தாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. அதே போல் சீக்கிரமாக முடி வளரவும் இது உதவியாக இருக்குது. நிறைய பேர் எண்ணெயிலையும் அதை வந்து ஊற வைப்பாங்க. அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா ரோஸ் பெட்டல்ஸ். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதும் நான் எடுத்திருக்கேன், அந்த பேக்கெட்லேயும் கொஞ்சம் இருந்தது. இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதோட அதையும் சேர்த்து காய வைக்கிறேன். ரோஸ் வந்து கூந்தலுக்கு வந்து ரொம்பவே நல்லது, ஏன்னா வந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா நரிஷ்மெண்ட் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் நல்ல கண்டிஷன் பண்ணக்கூடிய ஒன்று. அடுத்து என்ன எடுத்திருக்கேன்னா பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு பற்றி நிறைய பேருக்கு தெரியும், நம்ம ஹேர் பேக்காகவே போடுவோம். இதோட தன்மை என்னென்னா உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா திக்காக வந்து புது முடியை வந்து வளர செய்யறதுக்கு தான் இந்த பச்சைப்பயிறு இதோட ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கலாம், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வெந்தயம். வெந்தயம் வந்து நம்ம கூந்தலுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸுங்க. அதில் கொடுத்துருக்க பேக் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ராவாக வந்து 100 கிராம் சேர்த்து தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நல்லா ஷைனிங்கை கொடுக்கும், நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும். உங்களோட கூந்தலை வந்து அவ்வளோ வந்து ஒரு ஷைனிங் லுக்கு க்ளாஸி லுக்கு, அது மட்டும் இல்லாமல் பொடுகெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது இந்த வெந்தயம் தான். ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய ஆட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சீயக்காயில் நுர வர மாட்டேங்குதுன்னு. அது காரணம் என்னென்னா, இந்த சோப் நட் தான். இந்த சோப் நட் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 ரூபீஸ்க்கு வாங்கினேன். இந்த அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோப் நட் தான் வந்து அந்த சீயக்காய்க்கு நுரை தரக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்டு. இதை வந்து அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு நுரை வராது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை வந்து நம்ம இடித்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த தோலை மட்டும்தான் வந்து நம்ம சீயக்காயில் போடணும். அந்த விதையை வந்து நம்ம போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து இடித்து காய வச்சு எடுத்துக்கலாம். என்ன வந்து நம்ம பேக்கெட்டாக வாங்கினாலும் கடையில் இருக்கப்போ அது பேக் பண்ணி இருக்கப்போ வந்து ரொம்ப நாளாக ஆயிருக்கும் பேக் பண்ணி. அதனால் வந்து நம்ம ஒரு வாட்டி ஒரு 2-3 நாள் வந்து நல்லா வெயிலில் வந்து காய வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு அரைக்கிறப்போ அதோட தன்மை வந்து நல்லாவே இருக்கும். நல்லா பொடியாக வந்து நைஸாக அரைப்படும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல உச்சி வெயில். சீயக்காயை வந்து நான் தனியாக வந்து காய வச்சுக்கிறேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்போ சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா வந்து கலந்து தனியாக காய வைக்கிறேன். அரைக்கிறப்போ வந்து மிஷினில் அரைக்கிறப்போ சேர்த்து வந்து கொடுத்து அரைச்சிக்கலாம். எதுக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து சீயக்காய் வாங்கி அரைக்கணும் அப்படின்னா, எந்த சீயக்காய்க்கும் நீங்கள் கடையில் 1 ரூபீ 2 ரூபீன்னு பேக்கெட் வாங்குறீங்க இல்லையா, அந்த சீயக்காவையும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா வந்து இந்த சீயக்காயில் நம்ம அவ்வளோ பொருள் சேர்க்குறோம். கூந்தல் வந்து நல்லா வந்து கண்டிஷன் பண்ணோம். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நான்லாம் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி போட்டு நல்லா இருந்தது கூந்தல். எப்போ நான் வந்து ஒன்ஸ் ஷாம்பு அந்த இந்த மாதிரி பேக்கெட் சீயக்காய் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சினோ என்னோடய ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோடய ஹேர் க்ரோத் ஜேர்னிலையும் காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு நான் என் முடியை வந்து கெடுத்துக்கிட்டேன்ட்டு. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து விருப்பப்பட்டு கேட்டதுனால இந்த வீடியோவை வந்து உங்களுக்காகவே வந்து எல்லா பொருட்களையும் வாங்கி நம்ம வீட்டிலே தயார் பண்ணுறது எப்படி ஈஸியாக அப்படின்றதுனால இந்த மெத்தட் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதை நீங்களும் வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். இது கூடவே வேணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் ட்ரை ஆம்லா இதெல்லாமே வந்து கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் காய வச்சு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து முடிக்காகன்னு நம்ம பார்த்து பார்த்து செய்கிறப்போ வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமாக கிடைக்கும். இந்த மாதிரி சீயக்காய் யூஸ் பண்ணுற அன்றைக்கி நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்து நீங்கள் இந்த சீயக்காயை யூஸ் பண்ணுறப்போ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சாதா தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைஸ் வாட்டரும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி தலைக்கு தேய்க்கலாம். ரொம்ப வந்து நல்லது. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி